எனக்கு தெரிஞ்ச இன்ன வரைக்கும் மாஸ்க் போட வேணாம்னு எந்த கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. நம்ம மக்கள் தான் போடலை. எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கெலாம் லாக்டவுன் போடல. இப்போ மட்டும் எப்படி நான்காம் மலை ஏதாவது நம்புறது? நம்ம சராசரி மக்களோட நிலைமை ரொம்ப பாதிக்கப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கு கவர்மெண்ட்டு நஷ்டீடு கொடுக்குறதா இருந்தால் லாக்டவுன் போடட்டும். லாக்டவுன் போடுறத பற்றி பிரச்சனை கிடையாது, ஏன்னா லாக்டவுன் போட்டால் தான் மக்கள் சேஃப்டியாக இருக்க முடியும். உங்களுக்கு டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு கடுமையான பாதிப்பு. நானாக ரொம்ப அடிபட்டேன். போடாதவங்களும் ஊசியை போட்டுவிட்டு லாக்டவுன் போடாமல் தான் நல்லது, என்ன பொறுத்தளவு நல்லது. ஆமாம், லாக்டவுன் வந்து தேவையில்லை. என் பொறுத்த வரைக்கும் என் லாக்டவுன் போட்டால் ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே. இந்திய பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிங்க சார், அதில் தான் மாதிக்கும் இல்லை. இந்த மாதிரி அன்றாட கஷ்டப்படுறவங்க ரொம்ப பாதிப்பாங்க. ஆமாம், நைட் லாக்டவுன் போட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிப்பு வரும். இந்த மூணாவது அலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்போ நாலாவது அலைன்ற முதல் முதல் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அது. யா மக்களே வணக்கம், நான் உங்கள் விஜய் சேரன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெரினாவில் இருக்கோம். மெரினாக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. யா இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா கொரோனாவோட ஃபோர்த்து வேவ் வந்துக்கிட்டு இருக்கோம். சைனாவிலேருந்து இந்தியா வந்துருச்சு அப்படின்றதான் ஒரு நிலவரமாக இருக்குது. ஸோ அதனால் லாக்டவுன் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லாக்டவுன் போட்டுட்டா பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கும், மக்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க. ஆனால் இப்போ நாலாவது அலை, கொரோனாவோட நாலாவது அலை வந்து பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து அதிகரித்து இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ அதே நாலாவது அலை இப்போ வரப்போகுது, லாக்டவுன் போட போகிறாங்கன்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த சமயம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஆல்ரெடி மூணு வேவ் கடந்து வந்துட்டு நாலாவது அப்படிங்கும் போது எப்படி இருக்குது? இந்த மூணாவது அலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்போ நாலாவது அலைன்ற முதல் முதல் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அது. அது வந்து அவங்களா பார்த்து எதனா ஊசி மூலமா எதனா ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் மக்களை கண்ட்ரோல் படுத்துகிற மாதிரி. ஏன்னா ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா நாலாவது அலைன்றது வந்து கொரோனான்றாலுமே ரொம்ப மக்களுக்கு பயம்னு ஒன்று உண்டாயிடுச்சு, ரொம்ப கஷ்டம் வர ஆகிப்போச்சு. அதனால் நாலாவது அலை ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு வரக்கூடாது. ஏன் சார், நான்காம் அலை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கெலாம் லாக்டவுன் போடல. இப்போ மட்டும் எப்படி நான்காம் அலை ஏதாவது நம்புறது? நம்ம சராசரி மக்களோட நிலைமை ரொம்ப பாதிக்கப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்கு கவர்மெண்ட்டு நஷ்டீடு கொடுக்குறதா இருந்தால் லாக்டவுன் போடட்டும். அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா லாக்டவுன் போடவே தேவையில்லை, மக்கள் சேஃப்டி அவங்க பார்த்துக்குருவாங்க. மக்கள் வந்து நான்காம் மலம் லாக்டவுன் போட்டால் தான் பாதிக்கப்படுவாங்க. மற்றபடி நான்காம் லாக்டவுன் போடாமல் தான் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கு, எல்லாம் இது நடந்துக்கிறாங்க. லாக்டவுன் தேவையில்லாது நம்மளை இப்போ பொறுத்தளவு. லாக்டவுன் போடுறத பற்றி பிரச்சனை கிடையாது, ஏன்னா லாக்டவுன் போட்டால் தான் மக்கள் சேஃப்டியாக இருக்க முடியும் உங்களுக்கு. ஆனால் வந்து லாக்டவுன் போட்டாலும் மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தா கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும், இப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இது திருப்பி இப்பயும் லாக்டவுன் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். இப்போது இல்லாத போட்டவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போது லாக்டவுன் போட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். ஸோ போடாமல் இருந்தால் தான் நல்லது. லாக்டவுன் வந்து தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். என் லாக்டவுன் போட்டால் ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே. இதே மாதிரியே இருக்கலாம், எப்படின்னா இந்த கண்ட்ரோலாக ஒரு ஒரு அடி ஒரு ரெண்டு மூணு அடிக்கு தள்ளி தள்ளி நிற்கிற மாதிரி அது மாதிரி இருந்து மாஸ்க் போட்டு கண்டிஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாதிக்கும் சார், ஏற்கனவே டூ டைம் போட்டு பாதிச்சுட்ருக்கு. இப்போ கண்டிப்பாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவோட பொருளாதாரமே கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி அன்றாடம் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு கடுமையான பாதிப்பு. நானாக ரொம்ப அடிபட்டேன், அதனால் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு சிஎம் கொஞ்சம் பார்த்து யாருக்கும் பாதிப்பு அடையாதவாறு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசி போடுறாங்க இல்லையா, செகண்ட் ரெண்டு டோஸ் போட்டிருக்காங்க. ரெண்டு டோஸ் போடுறதுனால தேர்ட் வேவில் வந்து டெத்து கம்மி அப்படின்றாங்க, இறப்பு கம்மி. ஸோ இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும்போது செகண்ட் வேவில் நிறையா இறப்பு வந்தது. அப்போ ஃபோர்த் வேவ் எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப பயமாக இருக்குங்க, ஏன்னா மூணாவது அலை கடந்து வந்தாச்சு மக்கள். இப்போ நாலாவது அலைன்ற போது வந்து இன்னும் பயம் ஓவராக தான் இருக்குது. இப்போ ஒரு பாதி பேர் போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் ரெண்டு டோஸ் போட்டிருக்காங்க, சில பேர் ஒன்று போட்டிருக்காங்க, சில பேர் ஒன்றுமே போடாமல் இருக்காங்க மக்களுங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் சார், பண்ணணும். ஒரு டாக்ஸ்னா இப்போ எல்லா பேரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸு பூஸ்டர் ஊசி எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அதிகமாக யாரும் ஊசி போட இந்த டோஸ் போடாமல் யாரும் கிடையாது. அதனால் வந்து போடாதவங்களும் ஊசியை போட்டுவிட்டு லாக்டவுன் போடாமல் தான் நல்லது, என்னை பொறுத்தளவு நல்லது. ஆமாம், எங்களுக்கு லாக்டவுன் எங்களை பொறுத்தவரைக்கும் லாக்டவுன் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டோஸு செகண்ட் டோஸு பூஸ்டரும் போட்டோம், எல்லா மக்களும் எல்லா பீப்புளும் போட்டாங்க, இன்ஜெக்ஷன் வந்து எல்லோரும் போட்டாங்க. அதனால் லாக்டவுன் தேவையில்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் தரப்போகிறதும் இல்லை, அதனால் லாக்டவுன் தேவையில்லை. இப்போ நிறைய பேர் வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து 80% அபோவ் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு. ஆனால் மாஸ்க் அப்புறம் நைட் லாக்டவுன் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அரசாங்கம் தான் இது பண்ணணும்,
அரசாங்கம் தான் இது பண்ணணும். மாஸ்க் போட சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா இப்போ வந்து தளர்வு இருந்துச்சு, அதனால் மாஸ்க் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாக்டவுன் போடக்கூடாது. ஆமாம், போட்டால் எல்லா பேருக்கும் பிரச்சனை தான். அதாவது ஏற்கனவே லாக்டவுன் போட்டு வாழ்வாதாரம் போய் இன்றைக்கி தான் கொஞ்சம் மீண்டு இருந்து வந்திருக்காங்க எல்லா மக்களும். திரும்ப லாக்டவுன் போட்டால் திரும்ப பழைய நிலைமைக்கு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடுவாங்க. இப்போ எல்லாமே விலைவாசி, அதனால தான் உயர்ந்து பயங்கர இதில் போய்க்கிருக்கு. லாக்டவுன் என்னை பொறுத்தவரை போடக்கூடாது. இந்திய பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிங்க சார், அதெல்லாம் தான் மாதிக்க முடியல. இது மாதிரி அன்றாட கஷ்டப்படுறவங்க ரொம்ப பாதிப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும். ஆனால் பட் போட்டாங்கன்னா ரொம்ப பாதிக்கிறது வந்து அன்றாடம் கஷ்டப்படுற மக்கள் தான் பாதிப்பாங்க, இன்க்ளூடிங் என்னை உட்பட. இப்போ ஃபஸ்ட்டு லாக்டவுனில் 3 மாதம் போட்டதுக்கப்புறம் என்னோட பொருளாதாரம் பாதிக்குது. கட்டுக்குள் கொண்டு வரணும்னா இப்போ என்ன பண்ணலாம்? கட்டுக்குள் கொண்டு வரணும்னா அவங்க போக்குவரத்து பண்ணுறது கொஞ்சம் நிறுத்திக்கணும். போக்குவரத்து பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்திக்கலாம். இல்லை, போக்குவரத்து இல்லைன்னா எப்படி தொழில் செய்வாங்க? எப்படி தொழில் செய்வது கஷ்டம்தான். எப்பயும் நைட் டைம் லாக்டவுன் போகிறது நல்லது நினைக்கிறேன். தேவைக்கு மட்டும் போய்கிட்டு மற்றபடி நைட் டைம் லாக்டவுன் போகிறது எப்படி என்ன போகிறது நல்லது, கண்ட்ரோல் பண்ணி நல்லது. சில தளர்வுகளோட லாக்டவுன் வந்து போடாமல் இருக்கணும். ஆமாம், நைட் லாக்டவுன் போட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து பாதி போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வந்து நைட் லாக்டவுன் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. மாஸ்க் வந்து போட வேணாம் அப்படின்னு கவர்மெண்டே சொல்லியிருந்த நிலையில் இப்போ திரும்பவும் வந்து மாஸ்க் போடணும், போடலன்னா 500 ரூபா ஃபைன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி மாஸ்க் போடணும் சார். மாஸ்க் வந்து எதுனா இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை லாக்டவுன் இது மாஸ்க் போட்டுத்தாகணும். மாஸ்க் போடுற பற்றி தப்பே கிடையாது, மற்றபடி லாக்டவுன் தேவையில்லை. அவ்வளோ சேஃப்டியாக அவங்க பார்த்து இருந்துக்க வேண்டியதே. ஆமாம், மாஸ்க் போடுறது கட்டாயமாக எல்லா பேரும் போட்டுத்தாகணும். ஆமாம், இல்லை எனக்கு தெரிஞ்ச இன்ன வரைக்கும் மாஸ்க்கு போட வேணாம்னு எந்த கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. நம்ம மக்கள் தான் போடலை. லாக்டவுன் இன்ன வரைக்கும் அது விலைக்கல. முந்தா நாள் கூட சுகாதாரத்துறை அமைச்சர் மாஸ்க் வந்து மக்கள் போட மாட்டேன்றீங்க, கண்டிப்பாக கம்பல்சரியாக போடுங்க, இல்லை 500 சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம சேஃப்டியை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அவங்க சொல்லித்தான் நம்ம போடணும் அவசியம் கிடையாது, நம்ம சேஃப்டி தான் அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது யாராலையும். பட் மாஸ்க் வந்து போடுவாங்க, ஆனால் இப்போ வந்து உடனே வந்து இமீடியட்லி சொன்னாங்கன்னா போட மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகணும், 1 மாதம் ஆனால் எல்லோரும் வந்து மாஸ்க் போடணும், வெளியே போனோம் அப்படின்ட்டு பழகிட்டு போடுவாங்க. யாமங்களை நம்ம மக்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 4th அலை, கொரோனாவின் 4th அலை வந்து பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து இந்தியா வந்து இந்தியாவிலையும் பயங்கரமாக பரவப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அரசே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்டவுன் கண்டிப்பாக வேண்டாம், ஏன்னா பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒரு சில தலைவர்களோட லாக்டவுன் இல்லாமல் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்து இருந்தது. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயச்சரன். டாட்டா, பபாய்.